அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 2ஆம் பருவத்தில், அதாவது ஓவராலாக இயல் 5 தான் பார்க்க போகிறோம். குழல் இனிது யாழ் இனிது அப்படிங்கிற ஒரு இயல் வந்து பார்க்க போகிறோம். இந்த இயலில் மேக்சிமம் என்ன அப்படின்னா, இசை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இலக்கியங்களில் பேசப்படுற இசை, அது போக இசை கருவிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பாடம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போகலாம், ரைட்டா? போன இயலை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெரிய பாடமாக வந்து இருக்கும். ஸோ பொறுமையாக வந்து கேளுங்க, ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம், ரைட்டா? இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற இந்த பாடம் அல்லது இந்த பாடல் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, தேவாரம், ரைட்டா? தேவாரத்துலேருந்து எடுத்துருக்குறாங்க. அதாவது சுந்தரர் பாடிய தேவாரத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? சுந்தரர் பாடிய தேவாரத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய மண்ணின்றன மத வேளங்கள் மணி வாரிக்கொண்டு எரிய கின் என்று இசை முரளும் திருக்கோதரம் எண்ணீரே. அதாவது திருக்கோதரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது பண்ணின் தமிழ் இசை பாடலின், அதாவது பண் அப்படின்னா இசைன்னு ஒரு வகையில் வந்து சொல்லிடலாம், ரைட்டா? இந்த அந்த இசையை வந்து அந்த இசையோடு கூடிய அந்த தமிழ் பாடல்களை பாடும்போது பழவை முழவு அதிர, அதாவது முழவு அப்படின்னா இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா மூங்கிலை வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ முழவு இந்த மூங்கில்கள் வந்து அதிர, அதாவது மூங்கிலால் ஆனால் முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி, ரைட்டா? மூங்கில்னு சொல்லிட்டேன், முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி, ரைட்டா? இந்த இசைக்கருவி வந்து அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சூரிய, அதாவது கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய நீர்நிலைகள், ரைட்டா? வைரம், ரைட்டா? வைரம் போல என்ன அப்படின்னா அந்த நீர் திவிளைகளை வாரி இறைக்கும் அப்படிங்கிறாங்க. மண்ணின்றன மத வேளங்கள் மணிவாரி கொண்டு எரிய, அதாவது மத வேளங்கள் அப்படின்னா இங்கே மத யானைகளை வந்து சொல்லலாம், ரைட்டா? மத வேளங்கள் அப்படிங்கிறது இங்கே யானையை சொல்கிறாங்க. மத யானைகள் மணிகளை வீசுமா, ரைட்டா? இதில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் கின் அப்படிங்கிற ஒரு ஒளி, கின் அப்படிங்கிற ஒரு ஒளி அல்லது இசை வந்து பார்த்திங்க அப்படின்னா இசையாக வந்து முழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர் தான் திருக்கேதாரம் அப்படிங்கிற ஒரு ஊர், ரைட்டா? ஸோ இதைத்தான் வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா முழவு அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இசை. கனகச்சுனை, கனகச்சுனை அப்படின்னா பொன் வண்ண நீர்நிலை. மத வேளங்கள் அப்படின்னா மத யானைகள். முரளும் அப்படின்னா முழங்கும். பழவை அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். சரி, நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் சுந்தரர் யார் அப்படின்னா, தேவாரம் ஒரு 3 பேர் வந்து பாடினாங்க, ரைட்டா? அந்த 3 பேரில் ஒருத்தர் தான் இந்த சுந்தரர், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் இந்த சுந்தரர். இவருக்கு வேறு பேர்லாம் இருக்குது, என்ன அப்படின்னா நம்பியாரூர் தம்பிரான் தோழர். நம்பி தம்பி யாருன்னு கேட்டால் சுந்தரர். நம்பி தம்பி யாருன்னு கேட்டால் சுந்தரர், ரைட்டா? சிறப்பு பேர்களால் இவர் வந்து அழைக்கப்படுறாரு. இவர் வந்து இந்த தேவாரம் இருக்கு இல்லையா, டோட்டலாக 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 12 திருமுறையில் இவர் எத்தனையாவது, இவர் பாடின அந்த திருமுறை எத்தனையாவது திருமுறை அப்படின்னா 7ஆவது திருமுறை, ரைட்டா? 7ஆவது திருமுறை, சரிங்களா? சரி, அதே மாதிரி இவர் வந்து திருத்தொண்டத்தொகை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. இந்த திருத்தொண்டத்தொகையை முதல் நூலாக வச்சு சேக்கிழார் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து படைத்தார். அப்போ சேக்கிழார் யாரை பார்த்து நூல் எழுதினார் அப்படின்னா இந்த திருத்தொண்டத்தொகையை பார்த்து நூல் எழுதினார். இந்த திருத்தொண்டத்தொகை யாரோட நூல் அப்படின்னா சுந்தரரோட நூல், ரைட்? தேவாரம் அப்படிங்கிறது 3 பேர் பாடிய பாடலின் தொகுப்பு. அது யார் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படிங்கிறார். அதே மாதிரி இந்த தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. சுந்தரர் பாடியது தான் இந்த கேதார பதிக பாடல் அப்படிங்கிறது, ரைட்டா? இந்த பாடல் பேர் என்ன அப்படின்னா கேதார பதிக பாடல்.
தேக்கூட்டல் ஆரம். தேவாரம் அப்படிங்கிறத பிரிச்சுன்னா தேக்கூட்டல் ஆரம், அதாவது இறைவனுக்கு சூடப்படும் மாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று பிரிக்கலாம், தேக்கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம். எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்லியும் பிரித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பத்து பாடல்களை கொண்டது அப்படிங்கிறாங்க. கேதார பதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பதிகம் அப்படிங்கிறது பத்து பாடல்களை கொண்டது. சரி, இந்த பாடம் வந்து முடிஞ்சு. காட்டிலிருந்து வந்த டேஷ் கரும்பை தின்றன, என்ன அப்படின்னா வேளங்கள். கனகச்சுனை எனும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது என்ன, கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர, என்ன வரும் அப்படின்னா முழவதிர. அடுத்த பாடம் என்ன பாடம் அப்படின்னா, பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு பாடம். கலித்தொகை பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியான ஒரு பாடம்தான். ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன் கிளை சிற அமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ரைட்டா, ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆற்றுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அளந்தவருக்கு உதவுதல், அதாவது இல்லாதவங்களுக்கு வறியவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆற்றுதல் அப்படின்னா இங்கே இல் வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம், ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, போற்றுதல் போற்றுதல் அப்படின்னா இங்கே பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதுகாக்கிறது அப்படிங்கிறது புணர்ந்தாரை பிரியாமை, அதாவது நம்மளை அன்புடையோரை பிரிந்து வாழாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், பண்பு அப்படிங்கிறது என்னன்னா சான்றோர் என்ன வழி காமிச்சிருக்காங்களோ அதன் அது ஏற்ப வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அன்பு எனப்படுவது தன் கிளை செறாமை, தன் கிளை செறாமை, சொந்தக்காரங்க கூட சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல், பேதையார் அப்படின்னா முட்டாள்கள் அப்படின்னு சொல்லலாம், தீங்கு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட பேச்சை வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, செறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சொன்ன சொல்ல வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை, ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி அதை தெரியாத மாதிரி வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. முறை எனப்படுவது கண் ஓடாது உயிர் வவ்வல், அதாவது முறை அப்படிங்கிறது இங்கே என்னென்னா நீதிமுறை அப்படிங்கிறத சொல்லலாம். குற்றம் யாராவது செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல், பொறை அப்படின்னா பொறுத்தல், அதாவது நம்மளுக்கு தீங்கு செய்வங்களும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, சரி. அளந்தவர், அளந்தவர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வறியவர். செரா அமை வெறுக்காமை, நோன்றல் பொறுத்தல், போற்றார் பகைவர், கிளை உறவினர், பேதையார் அறிவற்றவர், மர அமை மறவாமை, பொறை பொறுமை. ஓகே, ஸோ அடுத்து நூல் குறிப்பு கலித்தொகை. கலித்தொகை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று கலித்தொகை. இது வந்து என்ன வகை பாவகை அப்படின்னா கலிப்பா வகையால் ஆனது. அதே மாதிரி இந்த கலித்தொகையில் டோட்டலாக எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 150 பாடல்கள் இருக்குது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு 5 பிரிவுகளை உடைய தான் இந்த கலித்தொகை அப்படிங்கிறது. கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நல்லந்துவனார். கலித்தொகைனாலே எல்லாருமே யார் வருவாங்க அப்படின்னா நல்லந்துவனார் தான் வருவார். இவர் யாருன்னு கேட்டால் சங்கால புலவர்களில் ஒருத்தர். நெய்தற்களி பாடல்கள் பாடியவர் யாருன்னு கேட்டால் அந்த நல்லந்துவனார். அப்போ கலித்தொகையில் டோட்டலாக 5 களி வந்து பிரிச்சுக்கிறாங்க. அதில் இந்த நல்லந்துவனார் எந்த களி பாடியிருக்கார் அப்படின்னா நெய்தல் களி வந்து பாடியிருக்கிறாரு. பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை, அளந்தவர்க்கு நம்மை இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும், மறைப்பொருளை காத்தல் டேஷ் எனப்படும், என அப்படின்னா நிறை. பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து, முறை கூட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது. அடுத்ததாக நாட்டுப்புற கைவினை கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதில் ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, இதில் வந்து சிந்து சமவெளி நாகரிக அகலாய்வில் பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிக அகலாய்வில் பானை ஓடுகள் அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் முக்கியமான ஒன்று. ஆதிச்சநல்லூரில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா
முதுமக்கள் தாளிகள். செம்பியன் கண்டியூரில் மண்கலங்கள். செம்பியன் கண்டியூரில் மண்கலங்கள். கீழடியில் சுடுமண் பொருட்கள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மண்பாண்டம் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மண்பாண்டங்களில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி, மேக்ஸிமம் நம்ம வந்து வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடியது தான் இது. இப்போ ஆனால் குறைஞ்சிருச்சு, இந்த மண் பாண்டங்கள் வந்து குறைஞ்சிருச்சு சரிங்களா. அடுத்து எப்படி இந்த மண்பாண்டத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பானை செய்யும் சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? திருவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பானை செய்தலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பானை வணைதல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. பானை வணைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பானை செய்கிறதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் என்னென்னு கேட்டால் அந்த மண்பாண்டங்களில் சுடுமண் சிற்பக்கலை, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெரகோட்டா. சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னா டெரகோட்டா. அடுத்து சிற்பங்கள், நிறைய சிற்பங்கள் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்ததாக முக்கியமானது ஒன்றுன்னா அடுத்து இந்த மூங்கில் பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இந்த மூங்கில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க. மூங்கில் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னா கைவினைப் பொருட்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முரம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டு துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பட்டி, பழக்குடை, பூக்குடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டு குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய். புல்லாங்குழல் எதில் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மூங்கிலில் செய்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த மூங்கில் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்து இந்த மூங்கிலில் கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் கூட்டு மூங்கில் தான் கைவினைப் பொருட்கள் செய்கிறதுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மூங்கில்? கூட்டு மூங்கில். அதேமாதிரி பாய் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பாய் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் படுக்கிறதுக்காக பயன்படுறது இந்த பாய். குழந்தைகளை படுக்கிறதுக்கு படிக்க வைக்கப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தடுக்கு பாய்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உட்கார்ந்து உண்ண உதவுவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா பந்திப்பாய், அதெல்லாம் குட்டியாக இருக்கும். அதே மாதிரி உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய தொழுகைக்கு பயன்படுவது தொழுகைப்பாய். இது பாருங்கள், புறநானூறு வந்து பார்த்திங்கம்னா கூம்பொடு மீப்பாய் களையாது அப்படிங்கிற ஒரு அடியால் இந்த பாய் பற்றி பேசியிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ பாய் பற்றி பேசுனதுன்னு கேட்டால் புறநானூறு, கூம்பொடு மீப்பாய் களையாது. அடுத்ததாக ஓலைச்சுவடி, இந்த ஓலைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறாங்க, அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டோட மாநில மரம் என்னென்னு கேட்டால் பனை. பனை ஓலைகள் இந்த கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. கிளுகிழுப்ப, பொம்மை, பொருட்களை வச்சுக்கிற சிறிய கொட்டான், பெரிய கூடை, சொலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதான். பனை மட்டையோட நார்லேருந்து என்னெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா கயிறு, கட்டில், கூடை அப்படிங்கிறது. அடுத்ததாக பிரம்பு, பிரம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களும் செய்கிறாங்க. கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அருச்சுனை தட்டு, வெற்றிலைப்பட்டு, இது எல்லாமே பிரம்பில் வந்து செய்கிறாங்க. ஸோ பிரம்பை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நெருப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் வளைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து காட்டிடுவாங்க, அதை தான் சொல்ல வராங்க. அதுமாதிரி பிரம்பு அப்படிங்கிறது கொடி வகையை சார்ந்த ஒரு தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை கொடி வகையை சார்ந்த ஒரு தாவரம், இதோட தாவரவியல் பேர் என்னன்னு கேட்டால் கலாமஸ் ரெடாங் அப்படிங்கிற ஒரு பெயர். கலாமஸ் ரெடாங் அப்படிங்கிறது ரைட்டா. இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாயிருச்சு. அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா இந்த இடங்கள் வந்து இப்போ வாங்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாடம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை என்னன்னு கேட்டால் பனை ஓலைகள். பானை டேஷ் சிறந்த கலையாகும். வணைதல் மட்டுமல்ல, மட்டும் கூட்டல் அல்ல, கயிறு கூட்டல் கட்டில், கயிற்றுக்கட்டில். அடுத்து தமிழர் இசைக்கருவிகள். ஸோ தமிழர் இசைக்கருவிகள் பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் பெருசாக வந்து போகும், நம்ம இதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். இசைக்கருவிகள் நிறையா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இசைக்கருவிகள் பொறுத்த வரைக்கும் இப்போ சடங்குனாலும் சரி, சம்பிரதாயம்னாலும் சரி, எந்த ஒரு விஷயமும் பிறப்பாக இருந்தாலும் சரி, இறப்பாக இருந்தாலும் சரி, இசைக்கருவிகள் இல்லாமல் இருக்காது. ஒரு கல்யாணம்னாலும் இசைக்கருவிகள் இருக்கும். புறநானூறு அதாவது இந்த இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் என்ன சொல்கிறாங்கன்னா பாணர்னு சொல்கிறாங்க. பாணர் அப்படின்னா பாட்டு பாடுவோர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா.
நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். புறநானூறு சொல்லுது, பாணன் அப்படிங்கிற வேர்டு புறநானூரில் சொல்லுது. இசைக்கருவிகளோட வகைகள் ஒரு நான்கு வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தோல் கருவி அப்படின்னா விலங்குகளோட தோளால் செய்யப்பட்டிருக்கும், எக்ஸாம்பிள் முழவு, முரசு. அதே மாதிரி நரம்பு கருவி அப்படிங்கிறது நரம்பு அப்படி இல்லைன்னா தந்திகளை உடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நா யாழ் வீணை, நரம்புன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காற்று கருவிகள் அப்படிங்கிறது காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது, குழல், சங்கு. நம்ம நாதஸ்வரம் கூட காற்று கருவியில் தான் வரும். அடுத்து கஞ்சக்கருவிகள் அப்படிங்கிறது ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுவே, அதாவது சால்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சிங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேகண்டி அப்படிங்கிற ஒரு இசைக்கருவி. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உடுக்கை, இது என்ன வகை அப்படின்னா தோல் கருவி. உடுக்கை தோல் கருவி, இதை என்ன சொல்கிறாங்கன்னா கைப்பறை. உடுக்கை என்ன சொல்கிறாங்க, கைப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வாய்ப்பகுதி ஆட்டுத்தோளால் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட வாய்ப்பகுதி இதால் ஆட்டுத்தோல், சரிங்களா. அதே மாதிரி இடையில் கயர்லாம் வந்து வச்சுருப்பாங்க, நடுவில் ஒரு துணி வந்து கட்டியிருப்பாங்க, ஒரு நாடா வந்து சுற்றிருப்பாங்க, ரைட்டாக. பெரிய உடுக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தவண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. தவண்டை அப்படின்னா பெரிய உடுக்கை. அதே மாதிரி குட்டி உடுக்கை என்ன சொல்கிறாங்கன்னா குடுகுடுப்பை. அதனால தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, குடுகுடுப்புக்காரன் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. நடனமாடும் நடராசரோட கைகளில் இந்த குடுகுடுப்பை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநாடம் பயில்வார். இந்த உடுக்கையை பற்றி சம்பந்தர் தேவாரத்தில் வந்து சொல்லியிருக்காரு. சம்பந்தர், சம்பந்தர் உடுக்கை. அடுத்து குடமுழா, குடமுழா அப்படிங்கிறது இதுதான், ஒரு அஞ்சு வகையான இந்த வாய் வந்து இருக்கும், அதில் தோல் வந்து பொறித்திருப்பாங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்ச மகா சப்தம், அதாவது இதிலேருந்து வெளியே வர்ற அந்த இசைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்ச மகா சப்தம் அப்படிங்கிறாங்க. இந்த குடமுழா அப்படிங்கிறது தற்போது சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து புல்லாங்குழல், புல்லாங்குழல் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்கிறாங்கன்னா வேங்குழல் புல்லாங்குழல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. வேங்குழல் புல்லாங்குழல் இது வந்து ஏழு துளைகளை உடையதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. எத்தனை துளைகள், ஏழு துளைகளை உடையதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த புல்லாங்குழலை மூங்கிலிருந்து பண்ணுறாங்க, அது போக சந்தனம், செங்காளி, கருங்காளி இதிலிருந்தும் பண்ணுறாங்க. அதே மாதிரி கொன்றைக்குழல், முல்லைக்குழல், ஆம்பல் குழல் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான குழல்கள் இருந்ததாக எந்த நூல் சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் சொல்லுது. அப்போ இந்த குழல் அப்படின்னு வந்தால் அந்த புல்லாங்குழல் பற்றி எது சொல்லுது அப்படின்னா சிலப்பதிகாரம் சொல்லுது. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், எதில் அப்படின்னா திருக்குறளில் சொல்கிறாங்க. அடுத்து கொம்பு, கொம்பு அப்படிங்கிறது அந்த காலத்தில் மாடுகளோட கொம்புகளை பயன்படுத்தி இசை இசைச்சிருக்கிறாங்க, அதுவே இப்போ வந்து கொம்பு உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணமாயிருச்சு. பித்தளை இல்லைன்னா வெண்கலத்தில் தற்போது வந்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கொம்பு அப்படிங்கிறது வேட்டையப்போ இந்த கொம்பு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கழனி, கழனினா வயக்காடில் காவல் புரிபவர்கள் இந்த கொம்பை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கொம்புகள் இந்த காலத்தில் திருவிழாக்களில் பயன்படுத்தப்படுகிறது. சங்கு, சங்கை பொறுத்த வரைக்கும் இது என்ன வகை கருவி அப்படின்னா காற்று கருவி, காற்று ஊதி இசையை வந்து இது பண்ணுறது. இது வந்து ஒரு இயற்கை கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடல்லிருந்து சங்கு வந்து எடுப்பாங்க, வளமாக சுழிந்திருக்கிற சங்கை என்ன சொல்கிறாங்கன்னா வளம்புரி சங்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சங்கின் ஒளி என்ன சொல்கிறாங்கன்னா சங்கநாதம் அப்படிங்கிறாங்க. இலக்கியங்களில் இது என்ன சொல்கிறாங்கன்னா பணிலம், இலக்கியங்களில் சங்கோட இசையை என்ன சொல்கிறாங்க பணிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பாவை என்ன சொல்லுது அப்படின்னா சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய். இது யார், திருப்பாவையில் சொல்கிற ஒரு பாடல், சங்கு பற்றி, சங்கு திரு. அடுத்து சால்ரா, சால்ரா அப்படிங்கிறது இது என்ன வகைனா கஞ்சக்கருவி. கஞ்சக்கருவினா ஒன்று ஒன்னோடு ஒன்று மோதி இசையை எழுப்பும், ரைட்டா. இது என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, சால்ராவுக்கு நேர் பேர் பாண்டில். சரி, வேறு எதுவும் இதில் வந்து இல்லை. அடுத்து சேகண்டி, சேகண்டி அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு இந்த பறை மாதிரி தான் இருக்கும், பட் இதிலேருந்து வர்ற சவுண்டு வந்து வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா. இங்கே பக்கத்தில் வந்து பாருங்கள், ஒரு கட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து மணி வகையைச் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. ஒரு குச்சியாலேயோ அல்லது இரும்பு துண்டாலேயோ அடித்து இது வந்து ஒளி எழுப்புவாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சேமங்கலம், இதுக்கு பேர் என்னது சேமங்கலம், சேகண்டி சேமங்கலம். இது என்ன சொல்கிறாங்கன்னா கோவில் வழிபாட்டில் அப்புறம் இறுதி ஊர்வலத்தில் இதை வந்து இசைப்பாங்க.
ஓகே. அடுத்து திமிலை. திமிலை பொறுத்த வரைக்கும் இது ஒருவகையான தோல் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதை பார்த்தாலே தெரியுது, ஒரு மணற் கடிகார வடிவில் வந்து இருக்குது. மணற் கடிகார வடிவில் வந்து இருக்குது. இதை இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா பாணி. மணற் கடிகார வடிவத்தில் இருக்குது, இன்னொரு பேர் என்னது பாணி. அதே மாதிரி சங்கொடு தாரை காலம் தளங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டு வியந்துடி திமிலை தட்டி பெரிய புராணம் சொல்லுது. திமிலை அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துருக்குது, ஸோ பெரிய புராணம் சொல்லுது. அடுத்து பறை. பறை அப்படிங்கிறது தெரியும், இந்த காலத்தில் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பகைவர்களோட ஆணிலையை கவர சொல்கிறப்ப ஆகோட்பறை அப்படிங்கிற ஒரு பறையை வந்து முழக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து மத்தளம். மத்தளத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதற் கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டு கையாலையும் இதை வந்து இசைக்கணும் அப்படிங்கிறாங்க, அதனால் முதற் கருவி. அதே மாதிரி மத்து கூட்டல் தளம் மத்தளம். இது யார் சொல்கிறா அப்படின்னா அடியார்க்கு நல்லார் வந்து சொல்கிறாரு. நாச்சியார் திருமொழியில் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ். நாச்சியார் திருமொழியில் இந்த மத்தளம் பற்றி சொல்கிறாங்க. நாச்சியார் திருமொழி மத்தளம். முரசு. முரசு பொறுத்த வரைக்கும் போர் துணையாக கொண்ட கருவிகளில் முதன்மையானதுன்னு கேட்டால் முரசு தான். முரசு கொட்டித்தான் போர் வந்து புரிவாங்க. படைமுரசு, கொடைமுரசு, மனமுரசு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையான முரசு வந்து இருக்குது. முரசு மூணு எழுத்து, ஸோ மூன்று வகையான முரசு. அதே மாதிரி 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. 36 வகையான முரசுகள். மதுரை காஞ்சி என்ன சொல்லுதுன்னா மாக்கன் முரசம் பற்றி மதுரை காஞ்சி சொல்லியிருக்கு. மாக்கன் முரசம் அப்படின்னு சொல்லிட்டு முரசை பற்றி. அடுத்து முழவு. முழவு அப்படிங்கிறது இந்த இதுதான் வந்து முழவு. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மன்னவை முழவு அப்படின்னு சொல்லிட்டு புறநராற்று படையில் சொல்கிறாங்க. மன்னவை முழவு அப்படின்னு சொல்லிட்டு புறநராற்று படையில் வந்து சொல்கிறாங்க. நாளிகை முழவு, காலை முழவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து காலத்தை அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கலை உணக்கிழந்த முழவு மருள் பெரும்பலம் புறநானூறு சொல்லுது. முழவு புறநானூறு. அடுத்து யாழ். யாழ் பொறுத்த வரைக்கும் அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து பாடியிருப்பார். அந்த பாடலில் எம்ஜிஆர் வந்து கையில் வச்சுருப்பார், அதுதான் யாழ் அப்படிங்கிறது சரிங்களா. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேரியாழ், செங்கோட்டியாள் இதெல்லாம் வந்து மிக பழமையான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. பேரியாள் அப்படிங்கிறது 21 நரம்புகளை கொண்டது. பேரியாள் 21 நரம்புகளை கொண்டது. அதே மாதிரி மகரையாள் அப்படிங்கிறது 19 நரம்புகளை கொண்டது. அதே மாதிரி மீன் வடிவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் மகரையாள். 19 நரம்புகளை கொண்டது. 14 நரம்புகளை கொண்டது எதுன்னு கேட்டால் சகோடையால். இதுதான் பின்னால் வீணையாக உருமாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வீணை. வீணையை பொறுத்த வரைக்கும் இதில் எத்தனை நரம்புகள் இருக்குது அப்படின்னா 7 நரம்புகள் இருக்குது சரிங்களா. பரிவாதினி அப்படிங்கிற ஒரு வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகே. இந்த இசைக்கருவியில் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் இருக்குது. இலக்கணம் வந்து நம்ம வந்து தனியாகவே கிளாஸ் வந்து எடுப்போம், இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தனியாக வந்து எடுப்போம். திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் தெரிந்து வினையாடல் செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். அதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த செயலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கா, அதுக்கு உரிய காலமா அப்படின்னு பார்த்து செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு இவன் செட் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து தான் வந்து அந்த செயலை வந்து அவன்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். இப்போ ஒரு வேலை வந்து அவன்கிட்ட கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வயக்காட்டில் நெல் வதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கணும்னா அந்த நெல் வதைக்க தெரிஞ்சிருக்கணும். நீ வரல நெல் வதைக்க தெரியாமல் ஒரு ஃபாரின் காரனை கூட்டு வந்து உள்ளே விட்டோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. அதுதான் சொல்ல வராங்க. செங்கோன்மை ஓர்ந்து கண்ணோடது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது எதையும் நன்கு ஆராய்ந்து ஏதாவது ஒரு பக்கம் சாயாது நடுவுநிலையில் நின்று நடத்துவதே ஒரு சிறந்த ஆட்சி அப்படிங்கிறாங்க. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சேன். அதாவது உலகத்து உயிர்களை எல்லாமே அரசர் வந்து காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்றினா அவரை அவரோட குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க அந்த அரசரை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. அதாவது ஒருவர் தான் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ஞ்சு பார்த்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு அரசன் வந்து கண்டிக்கணும் அப்படிங்கிறாங்க. இறைகடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடிகி ஒள்ளை கெடும். அதாவது நம்மளோட அரசர் ரொம்ப கடுமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு குடிமக்கள் தூற்றுறாங்க அப்படின்னா அந்த அரசர் சீக்கிரமே இறந்து போவார் அப்படின்னு சொல்கிறாங்க, அழிந்து போவார் அப்படிங்கிறாங்க.
கேட்டார் பிணிக்கும் தகவாய் கேளாரும் வேட்ப மொழிவுதாம் சொல். அதாவது ஒரு சிறந்த சொல் ஆற்றலோட இயல்பு என்னன்னு கேட்டால், கேட்பர் ஒரு ஒரு விஷயம் வந்து பேசுகிறோம்னா அது நம்மளோட சைடு வந்து இழுத்துடணும் அப்படிங்கிறாங்க. கேளாரும் கேட்க தூண்டணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லுவம் சொல் இன்மை அறிந்து. அதாவது நம்ம சொல்கிற சொல்லை மற்றவங்க வின் பண்ணுறாத அளவுக்கு வந்து நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஜர்க் அடிக்கூடாதுங்கிறாங்க. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மை எவர். அதாவது நம்ம எங்கே பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு அந்த அவையோட தகுதி அறிஞ்சு பேசணும் அப்படிங்கிறாங்க. கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல்லறிதல் வல்லார் அகத்து. அதாவது சொற்களை ஆராயும் ஒரு அறிஞர்கள் நிறைந்த அவையில் பேசுகிறப்ப தான் பல நூல்களை கற்றவரோட கல்வி பெருமையடையும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, ஸோ இந்த பாடத்தை வந்து முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வந்து போயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.